அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. சந்தையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் மேட்சிங் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதை யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். நேற்று பார்த்திங்கன்னா நிஃப்டி, நேற்றுனா இதற்கு முந்தைய கடந்த வர்த்தகத்தை தான் நம்ம நேற்றுன்னு சொல்லுவோம். நேற்று உடனே விடுமுறை அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்போவுமே வந்து நேற்றை வர்த்தகம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நேற்றைய தினம் அப்படின்றவோம். பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய தினம் முடிவுற்ற விலையை விட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ், அதாவது எதிர்மறையாக 1 ரூபாய் கீழே இறங்கு முகத்தில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, நேற்று வந்துட்டு 1 புள்ளிகள் எதிர்மறையாக முடிவுற்றுள்ளது, நெகட்டிவ் க்ளோசிங். அதே நேற்று பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய நாள் க்ளோசிங்கை விட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு 400 புள்ளிகள் ப்ளஸ். அப்போது பேங்க் நிஃப்டி 400 புள்ளிகள் ப்ளஸ்னால் நிஃப்டி வந்துட்டு 100-150 புள்ளிகள் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கணும். இதுதான் லாஜிக். அப்போ நேற்றைய தினம்னால் கடந்த வர்த்தகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படி நெகட்டிவில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, நிஃப்டியை மட்டும் 150 புள்ளிகள் பாசிட்டிவில் முடிச்சிட்டாங்க. அப்போ நிஃப்டியை 150 புள்ளிகள் பாசிட்டிவ்னால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 500 புள்ளிகள் ஏறணும். அது எப்படி 500 புள்ளிகள் அப்படின்னு நம்ம புதிதாக இருப்பவர்கள் கேட்கறக்கூடான வாய்ப்புகள் உள்ளது. அதை சற்று கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு லாஜிக் அடிப்படையில் பாருங்கள். நிஃப்டி அப்படிங்கிறது 22,500, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது 48,500 வச்சுக்கோங்க. அப்போது இதனுடைய 2 மடங்கு, இது 1 மடங்குன்னு வச்சுட்டா இதனுடைய 2 மடங்கு எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 45,000 நம்மளுக்கு வரும். அப்போ 45,000, அப்போ அதற்கு மேலே, அப்போ கிட்டத்தட்ட இது வந்து 2.2x அப்படின்னு வரும். அப்போ 2 மடங்குக்கு மேல். அப்போ நிஃப்டி 150 புள்ளிகள் பாசிட்டிவ்னால் பேங்க் நிஃப்டி வந்துட்டு 400 புள்ளிக்கு மேலே தான் இருக்க வேண்டும். இதுதான் நியதி. அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றைய வர்த்தகத்தில் நம்மளுக்கு நிஃப்டி வந்துட்டு 1 புள்ளிகள் நெகட்டிவ்னால் பேங்க் நிஃப்டி என்னவாயிருக்கணும், 1-50 to +50 ஒரு முடிஞ்சிருக்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, 400 புள்ளிகளை வந்து ஏற்றத்தில் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதை சமநிலை பண்ணி பேங்க் நிஃப்டி 100 புள்ளிகள் தான் ஏறியிருக்காங்க. அப்போ பேங்க் நிஃப்டி 100 புள்ளிகள் ஏறினால் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கணும், 40-50 புள்ளிகளுக்குள்ளே தான் ஏற்றமாக இருக்கணும். அப்போது நேற்றைய ஏற்றம் இல்லாத காரணத்தினால அந்த ஏற்றத்தை இன்றைய வர்த்தகத்தில் அவங்க ஈடு செய்துள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு லாஜிக் வேணும். அப்போது இதை வந்து இயற்கை எப்படி நம்மளுக்கு வந்து சமநிலை செய்கிறதோ இங்கேயும் வந்து இண்டெக்ஸ் வந்து சமநிலை பண்ணி, அதாவது மேட்ச் பண்ணியே போகணும். இவங்க ரெண்டு பேர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது, இடைவெளி இல்லாமல் அதை வந்து சரி பண்ணிகிட்டே போகும். அப்போ பேங்க் நிஃப்டி நேற்றைய ஏற்றம், நிஃப்டி ஏற்றம் இல்லை, இன்றைக்கி வந்துட்டு நிஃப்டியோட ஏற்றம், அதற்கு நிகராக பேங்க் நிஃப்டி இல்லை. அப்போ இந்த 2 நாள் வர்த்தகத்தை இவங்க இன்றைக்கி சமநிலை செய்துள்ளார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டும். இதனால தான் வந்துட்டு ஒரு சைட்வே, பேங்க் நிஃப்டி வந்து சைட்வே ஆனதுக்கு ஒரு காரணம். அப்போது இதை யாரெல்லாம் புரிந்திருக்கிறாங்களோ அவங்க இன்றைக்கி எதெல்லாம் வர்த்தகம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 22,578 இன்றைக்கி வந்து இருக்கிறதுலேயே ஒரு நல்ல அதிகபட்சமான ஹையை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 22,666 இது ஒரு ஃபேன்சி நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 22,666 அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேன்சி நம்பராக பார்க்கப்படுகிறது. இது ஒரு சைக்காலஜிக்கலாக சில எண்கள் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இருக்குது, இது டெக்னிக்கலாக வராது. இருந்தாலும் ஒரு ஃபேன்சி நம்பர் பார்த்ததுமே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரியக்கூடிய எண்கள், அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய எண்கள் வந்து ஃபேன்சி நம்பராக கருதப்படும். இன்றைய நிஃப்டிக்கு வந்துட்டு ஹையுக்கோ லோவுக்கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 147 புள்ளிகள் இருந்திருக்கு. இது ஒரு மந்த நிலைன்னு தான் சொல்லணும். இப்படி வாட்டி குறைவாக இருந்தது. கால் ஆப்ஷனுடைய பிரீமியத்தோட ஏற்றம் மிக குறைவாக இருந்திருக்கும். யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு இதனை பற்றி தெரிந்திருக்கும். பேங்க் நிஃப்டியும் அப்படி தான். இப்போ நிஃப்டியோட அளவுகளை நம்ம பார்க்கலாம்.
22,600 22,700 22,600 போட்டு 22,650 22,800 நேற்றைய தினம் இதே மாதிரி மல்டிபிள் ஹெஜ் இருந்தது. பாசிட்டிவாக சந்தை இருந்தால் பாசிட்டிவாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம், மல்டிபிள் ஹெஜ் இருக்கிறதுனால சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் அதே மல்டிபிள் ஹெஜ்ஜில் முடிஞ்சிருக்கு. நாளை தினம் நம்மளுக்கு வந்துட்டு 22,700 22,700 புட் அப்படின்னு நம்மளுக்கு வரவே கூடாது, ஸ்ட்ரேடல் வரக்கூடாது. ஸ்ட்ரேடல் வந்தால் சந்தை வந்துட்டு எந்த பக்கம் மூமெண்ட் இல்லாமல் ஒரே இடத்துல நிற்கக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும். அது வந்துட்டு இன்னும் சோதனை காலமாக மாறிவிடும். இப்போ இருக்கிற இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 22,600 புட்டு தான் சொல்ல முடியும். இப்போ இந்த 22,600 புட்டோட வித்தியாசம் பார்த்தால், இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 138, இவங்க 60. அப்போ நம்மளுக்கு பார்த்தா இதில் 100 வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறக்கு வந்துட்டு ரவுண்டாக பண்ணுறக்கு 40 புள்ளிகள் தேவை, இது 100க்கு மேலே 38, அப்போ 78 புள்ளிகள் வித்தியாசம். அப்போது ஃப்யூச்சர் இருக்கிறது பார்த்திங்கன்னா 22,678 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ப்ரீமியம் வீக்லி ப்ரீமியம் பார்த்தா 12 புள்ளிகள் இருக்குது. இதே மந்த்லி ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்கள். மந்த்லி ப்ரீமியம் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 புள்ளிகளுக்கு மேலே இருக்குது. வீக்லி ப்ரீமியம் வந்து 12 புள்ளிகள் தான் இருக்குது. அப்போ அதனால் நம்மளுக்கு 22,650 புட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம். காலோடைய க்ளோசிங் நம்மளுக்கு 105 ரூபாய், 22,755 புட்டோட க்ளோசிங் நம்மளுக்கு 77 ரூபாய். 22 நம்மளுக்கு 577 73. அப்போது சந்தையோட ஜோன் நம்மளுக்கு பார்க்க போனால், நம்மளுக்கு முதல் 22,650 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை, அதனுடைய ஹை பார்க்க போனால் 22,650 கால் 130 ரூபாய், 22,780 22,650 புட் 157 ரூபாய், 22,493. அப்போ இந்த ஜோனுக்குள்ளே தான் மிக முக்கியமாக பார்க்கப்படும் 22,650 காலோடைய கட்டுப்பாட்டிலை கால் புட்டோட கட்டுப்பாட்டிலையாக பார்க்கப்படுகிறது. இம்ப்ளைடு வால்ட்டி என்ன இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வால்ட்டி 15க்கு கீழே இருந்ததுன்னா இது திருப்பி மந்த நிலை இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. மந்த நிலை இருந்தால் ஐடிஎம் ஆப்ஷனில் மட்டும்தான் அதனுடைய தாக்கம் இருக்கும். அப்போ 22,600 பார்க்கலாம். 100 புள்ளிகள், 137, 700, 96, 233. 100 புள்ளிகளை கழித்தால் 133 டைம் வேல்யூ. அப்போ 133 பாருங்கள், இவங்க 77, இவங்க வந்துட்டு 57. 134. அப்போ எவ்வளவு தூரம் இந்த டைம் வேல்யூவும் நம்மளுக்கு மேட்ச் ஆகணும், வீக்லி ஃப்யூச்சருக்கும் இவங்களை கழித்தால் ஃப்யூச்சரோட ரேட் வரும், அதுவும் கணிதம். அப்போ இது எவ்வளோ தூரம் கணக்கச்சிதமாக வந்து இங்கே ஒரு கணக்கீடு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வரைபடம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே கணக்கீடை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கணும். அது ஆப்ஷன் செயினோட கணக்கீடு தெரிந்தால்தான் உங்களுக்கு சந்தை பற்றி புரிதல்களே ஏற்படும். இங்கே ஒரு சின்ன ஸ்ட்ராங்கலோ ஸ்ட்ராடலோ இருக்கக்கூடாது. 48,500 கால் புட்டோட கட்டுப்பாட்டிலையாக இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இது ஒரு ஸ்ட்ராடல் தான். 48,500 கால் 283, அப்போ 48,783 48,500 புட்டு 184 ரூபா, 48,316 அப்போ இந்த ஜோன். அப்போ 48,500 காலோடைய ஹை 400 ரூபா, 48,900. அதே மாதிரி நம்மளுக்கு 48,500 புட்டு 300 ரூபா, அப்போ 48,200. அப்போ இந்த ஜோன் மிக முக்கிய ஜோனாக பார்க்கப்படும். இம்ப்ளைட் வால்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வால்ட்டி நம்மளுக்கு 15 இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் இது ஒரு மந்த நிலை தான். ரொம்ப அதிகமாக ஒரு 20-25 இருக்கும்போது ஒரு நியூஸ் பேஸ்டு ஏதாச்சும் இருக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கலாம். இப்போ 48,600 கால் 212 ரூபா, இவங்க 236 ரூபா இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு பார்த்தால் புட்டு தான் விலை ஜாஸ்தி. அப்போ எவ்வளவு விலை ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 23 ரூபா. அப்போ 48,577 அப்படிங்கிறது வீக்லி ஃப்யூச்சர் இருக்கிறாங்க. அப்போது ஸ்பாட் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா 48,581 அப்போ டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள்.
அப்போ 48,577 பார்த்தோம், இது சரியா அப்படிங்கிறக்காக காலையும் புட்டையும் இன்னொருக்கா செக் பண்ணிக்கலாம். 48,400 கால் 331 ரூபா, இவங்க 156 ரூபா. இது 300க்கு வந்து நம்மளுக்கு வந்து 144 ரூபா, அதுக்கப்புறம் 31 ரூபா எச்சா இருக்கிறாங்க. அப்போது 5, 7, 1, அப்போது 48,400 ப்ளஸ் 175, அப்போது 48,575, அப்போது சரியாகத்தான் இருக்கிறது. அப்போது இது வந்து வீக்லி ஃபியூச்சர் எவ்வளோ தூரம் கணக்கீடு சரியாக இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். இங்கே வந்து நம்ம சந்தையை பார்க்கும் விதத்தை மாற்றணும், பங்கு சந்தை அப்படிங்கிறத நம்பக்கூடாது. இது வந்து எதிர்பாராமல் என்னவாலும் நடக்கலாம். அதனால் வந்துட்டு உங்களுடைய முதலீட்டு மேலாண்மைக்கு உண்டான நட்டத்தையும் லாபத்தையும் உறுதி செய்ய நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் வர்த்தகம் செய்ய முற்படுங்க. இங்கே வந்து நம்ம எந்த ஈர்க்கும் பதிவு வந்து இப்படி ஜெயிச்சிடலாம் அப்படி ஜெயிச்சிடலாம், நீங்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறலாம் அப்படின்லாம் நம்ம எந்த உறுதியும் நம்ம கொடுக்கலை. நம்மளுக்கு வந்துட்டு கட்டணமில்லா வகுப்பு, நம்ம கிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் செயினை பேஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம் கணக்கீடு செய்யலாம் அப்படிங்கிற வகுப்பு வந்து 19 ஏப்ரல் நடைபெறும். இது கூகுள் மீட் வழியாக நடைபெறும். இது வந்து 11:00 நடைபெறும். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பில் இருக்க தொடர்பு கொண்டு நீங்கள் அதனை பற்றி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக எங்களிடம் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், அதாவது என்ரீச்சிலையும் ஜிப்பிலையும் நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்தால் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ள வாய்ப்பாக அமையும். விருப்பம் உள்ளவர்கள், இது கட்டாயம் கிடையாது, விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.